ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா. திருப்பதியிலேருந்து திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் ஸ்ரீனிவாசமங்காபுரம்ன்ற ஊர் இருக்குது. அங்கே கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாள் தரிசனம் கொடுக்கறதுக்கு காத்துட்டுருக்கார் எல்லாருக்காகவும். அந்த இடத்துல 3 முக்கியமான விஷயம் நான் இப்போ சொல்ல போகிறேன். நிறையா விசேஷம் இருக்குது, இருந்தாலும் போனோன்னு நம்ம என்ன செய்யலான்றதுக்கு 3 முக்கியமான விசேஷம். முதல்ல பெரிய மணி, அந்த மணியை இப்படி தான் அடிப்பா. அந்த மாதிரி அடிக்கும்போது அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் சுவாமிக்கு நேவேதனம் ஆன பிறகு அடிக்கிற அந்த மணி ஓசையை கேட்ட பிறகு தான் உணவு அருந்தவே ஆயத்தமாவாங்க. அந்த மாதிரி ஒரு விசேஷம், அத்தனை ஊருக்கும் கேட்குறபடி அந்த மணி ஓசை இருந்தது. ரெண்டாவது விசேஷம், மூலவர் சன்னதியில் பெருமாள் 3 கோலத்தில் நமக்கு தரிசனம் தருவார். 1, அமர்ந்த கோலத்தில் லட்சுமி நாராயணனாகவும், சயன கோலத்தில் ரங்கநாதராகவும், நின்ற கோலத்தில் கல்யாண வெங்கடேஸ்வரராகவும் நமக்கு தரிசனம் கொடுப்பார். ரொம்ப விசேஷமான தரிசனம், விசேஷமான கர்ப்பகிரகம். 3வது, பிரார்த்தனை கல்யாண உற்சவம்ன்றது இங்கே ரொம்ப விசேஷம். கல்யாணம் ஆகாதவங்க யார் வேணாலும், அந்த கல்யாணம் நடக்க வேண்டிய அந்த பையனோ பொண்ணோ இல்லை அவங்களோட அப்பா அம்மாவோ யார் அந்த சம்பந்தப்பட்டவங்க அங்கே போய் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த கல்யாண உற்சவத்தை முழுக்க தரிசனம் பண்ணி அப்புறம் மூலவரை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம்னா நிச்சயமாக கல்யாணம் நடக்கும். பிரார்த்தனைக்கு பிரார்த்தனை கல்யாண உற்சவன்றத பிரத்யேகமாக கல்யாணமாகாதவங்களுக்காகவே பண்ணுற அந்த கல்யாண உற்சவம். அதனால் எல்லாருமே கல்யாண வெங்கடேஸ்வரரை தரிசித்து அவரவர்கள் வேண்டுதலை நிறைவேற்றிக்க அந்த பெருமாளை தரிசிப்போம். ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா.